ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तम् वंदे गुरु परंपरा अंग नूड़ोत्णिनगर तुगनेोतिरोनकोर विोन्मुद वीर तेईमुगिल नगर तिरचित्रकूम तनुमुदेमान तेलो कणुनाे कंपन काव्य नायकन रामायण अनुभवम् கம்பனுடைய வழி நின்று ராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். யுத்த காண்டம் இன்று பிரிந்தவர் கூடினால் பிரிந்தவர் கூடினால் என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். பரதன் வசிஷ்டர் பூசத்தில் திறந்த நேசன் பெயர் வைக்கும் பொழுதே நேசனுக்கு பெயர் வைக்கும் பொழுதே பரதன் என்று வைக்கிறார். எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவன் பதினான்கு ஆண்டுகள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்கோளை சென்றோதோம் என்று ஓபியர்கள் நோன்பு நோற்றது போல பிரதிநிதியாக இருந்து கொண்டு பாதுகா சேவகனாக இருந்து கொண்டு திருவடிக்கு தொண்டு பூண்டு அடியானாக இருந்த பரதன் வேதியர் தமைத்தொழும் வேந்தரை தொழும் தாதியர் தமைத்தொழும் தன்னைத்தான் தொழும் என்று மகிழ்ச்சியின் மிகுதியினாலே ஆடுகிறான் பாடுகிறான். அங்கே வந்த அனுமனை பார்த்து கையினால் எரியை கரியாக்கினான் அல்லவா. நீ எத்திரத்தாய் நீ யார் முத்திரத்தவருடே ஒருவன் மூர்த்தி வேறு ஒத்திருந்தாய் என உணர்கின்றேன். நீ மும்மூர்த்தியிலே ஒருவனா யார் நீ மறையவர் வடிவு கொண்டு அணுகவந்தனை நீ யார் என்று கேட்கிறார் அனுமன். தன் வரலாறு சொல்லுகிறார். காற்றினுக்கு அரசன் பால் கவிக்குலத்தினுள் நோற்றனள் உயிர்த்தினு வந்து உதித்துனும் முனார்க்கு ஏற்றில அடி தொழில் ஏவலாளனே மாற்றினன் ஒரு ஒரு குரங்கு மன்னையான் அஞ்சனா நந்தனம் வீரம் அஞ்சனை புதல்வன் நான் கேசரி மகன் நான் வாயுனுடைய அருளாலே பிறந்தவன் நான் என்று சொல்லி வெஞ்சிலை இருவரும் விரிஞ்சல் மைந்தனும் எஞ்சல் இல் அதிசயம் இது என்று எண்ணினர். செஞ்சிலது ஆயினும் சேனை துண்ணன அஞ்சினது அஞ்சனை சிறுவன் அக்கையால் தன்னை பற்றி அழகாக சுய விமர்சனம் செய்து அனுமன் அற்புதமாக தான் ராமனிடத்திலிருந்து வரக்கூடிய தூதன் என்று சொல்லி சூரியனுடைய மாணாக்கன் என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு நடந்த வரலாற்றை சுருக்கமாக சொல்லுகிறார். அனுமனுக்கு கிடைத்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்கவில்லை. ராமகதா லோலா எனமகா என்று ஒரு அற்புதமான நாமாவளி. சீதையிடத்திலே ராமன் கதையை சொல்ல, வானர கூட்டங்களிடத்திலே சுந்தரகாண்ட நிகழ்ச்சிகளை சொல்ல, ராமனிடத்திலே சொல்ல, இங்கே பரதனிடத்திலே இப்படி மீண்டும் 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 ராம கதையை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. இப்பொழுது பரதனிடத்திலே சொல்லுகிறார். குன்றுடல் வரிசிலை குடிசில் எம்பிரான் செந்திசை சித்திரகூடம் திரிந்தபின்
சித்திரகூடத்திலே பரதன் பார்த்து வந்தால் பிறகு வந்திரல் விராதனை மடித்து மாதவர் துன்றிய தண்டகவனத்துள் துண்ணினான். விராதவத பண்டிதாய நமஹா விராதனை கொன்றுவிட்டு தண்டகவனத்துக்கு சென்றான். அடுத்து முனிவர்கள் எல்லாம் பார்த்து அந்த முனிவர்களே சிறந்தவராகிய மாரிலா தமிழ் முனிவனத்தை நண்ணினான். அவனிடத்திலே கடுங்கனை புட்டிலும் கவசம் தானும் அத்திடம்படு சுடிகையும் சேரைந்தனன் பெற்றுக்கொண்டு அப்புறத்து எரிவையின் நலகை கண்ணுரா. பிறகு ஜடாயுவை பார்த்தான். மைப்பொழில் துரு பஞ்சவடியில் வைகினார். பஞ்சவடியிலே தங்கியிருந்தார். பாதக அரைக்கி தோன்றி மெல்லிய இடராலை வெகுண்டுடி இளைய வீரன் அல்கிய திருவை தேற்றி அவளுடைய செவியும் மூக்கும் அல்கிய முளையும் கொய்தான். சூர்பயணையை அங்கபங்கப்படுத்தினால் லக்ஷ்மன் என்ற கதையை சொல்லி கரண் திசிலசு தூழனை அழித்தான் என்று சொல்லி அடுத்தது தாபத வடிவத்தோடு ராவணன் சீதையை தூக்கிச் சென்றான் என்று சொல்லி போகின்ற கால ஏற்ற ஜடாயுவை பொருதி வீட்டி வேகின்ற உள்ளத்தாளை வெஞ்சீரை அதனில் வைத்தான். சீதையை சிறைவித்தான் என்று சொல்லி அதற்கு பிறகு ராமபிரான் ஜடாயுவுக்கு அருங்கடன் முறையின் ஆற்றி செய்ய வேண்டிய ஈமக்கரங்களை செய்து அருக்கன் மாமகனை அண்மி பாங்குர தட் நட்டு வாலி பருவர் கெடுப்பன் என்னா. வாலியை கொள்வதற்காக சுக்ரீவன் நட்பு பூண்டான். அதற்கு பிறகு 70 வெள்ளத்துற்று குறக்கினன் எழுந்து பொங்கி அழுவ நீர் வேலை என்ன அடைச்சுடி. 70 வெள்ளம் சேனையோடு சேது என்பதை கலையிலே அமைத்து அதற்கு காரணம் அனுமனை தூதிவிட்டு அதன் மூலம் செய்தி தெரிந்து கொண்டு பிறகு தங்கைக்கு சென்று ராவணனை கொன்று மலையினை எடுத்த தோளும் மதமலை திளைத்த மாவும் தலையொரு பத்தும் சிந்தி தம்புதன் தோளும் தாளும் கொலை தொழில் நடக்கராயோ குலத்தொழும் தளத்து வீர சிலையினை விளைவித்து ஐயன் தேவர்கள் இடுக்கண் தீர்த்தான். சிலையினை வளைவித்து ஐயன் தேவர்கள் இடுக்கண் தீர்த்தான் என்று ராமாவதாரத்தை அற்புதமாக பரதநிலத்திலே சுருக்கமாக சொல்லிக் கொண்டு வருகிறார். லக்கோன் இந்திரஜித்தை வென்றதையும் வீடனனுக்கு லங்கை அரசை அளிப்பதையும் அதற்கு பிறகு தயாளதன் அங்கே வர மீண்டும் பரதனை மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை கம்பன் காட்டுகிறார். பாருங்க, ஆஞ்சநேயன் சொல்லும் செல்வன் என்றாலும் கம்பன் அதை அழகாக அமைக்கிறான் இங்கே. எனவே அழகாக சொல்லி அன்னையும் மகனும் முன்போல் ஆக கைகேயும் மனைவியாகட்டும் பரதனும் மகனாகட்டும் என்று சொல்லி அதை முடித்து பொன்னெடும் நாட்டில் உள்ளார் வரம் பல வழங்கி போனார். எல்லோரும் வரங்கள் எல்லாம் தந்தார்கள். செல்லுகின்ற வழியிலே அந்த குரங்குகளுக்கு நீரும் சோறும் அதாவது பழங்களும் கிடைக்க வேண்டும். துப்பை விமானத்திலே ஏறிக்கொண்டு அத்தனை பேரும் வருகிறார்கள். ஆரி என் பின்னை நின்னை ஏன்பினான் இணைந்து காதல் சூரியன் மகனும் தொல்லை துணை வரும் இலங்கை வேந்தும் பேரியல் படையும் சூட பெண்ணினுக்கு அரசியோடும் சீரிய விமானத்தேறி பரத்துவன் இருக்கை சேர்ந்தான். பரத்வாஜனுடைய இருக்கைக்கு சேர்ந்தான் என்று ராமாயணத்தை
மிக அழகாக ஆஞ்சநேய பெருமான் நவவியாகரண பண்டிதன் பரதனுக்கு சொல்லுகிறார். பரதன் அனுமனுக்கு நன்றியோடு, பரதன் அது உழைத்தலோடும் பணிந்து மாருதியும் சீர்தால் விரதமாதவ துமிக்கோ விண்ணவர் தவையும் வேண்டி வரதனான் அளிப்ப வந்த வரத்தினால் மலரும் தேனும் சரதமே மாந்தி மாந்தி துயந்தது தான் எல்லாம் வானவர் கொடுக்க வந்த வளத்தினால் மதுபம் மூகம் தேனோடு கிழங்கும் காயும் கடிகளும் பிறவும் தீர்த்து கானகம் புரிவதாலே கவிக்குளம் அவற்றை மாந்தி ஆனனும் அலர்ந்தது இல்லையாகும் நீ துயரவென்றாய். அற்புதமாக நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எல்லோரும் விருந்து உண்டு இருக்கிறோம். எனவே பரதாழ்வானை பார்த்து, ஐயனே தாங்கள் கேட்டுக்கொண்டபடி தாமிரத்திலே அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி, இதற்குள் முகன் பரதாஜாசிரமத்துக்கு வந்து விடுகிறான் என்று கம்மன் கூறுகிறான். அந்த குகனை ராமபிரான் அறிமுகப்படுத்துகிறானா, எப்படி அறிமுகப்படுத்துகிறான், இதெல்லாம் அற்புதமான செய்திகள். குகனை சிங்கிவேலபுரத்திலே கங்கைக்கரையிலே செல்லும் போது பார்த்தவன் இப்பொழுது மீண்டும் அதே குகனை ராமபிரான் அனைவருக்கும் அறிமுகப்படுத்துகிறான். தொகுரு நின்றவனை நோக்கி துணைவர்கள் கமையும் நோக்கி முழு கேள்வி மேலோன் மொழிகுவான். எப்படிப்பட்டவன் தெரியுமா அந்த குகன் ராமன் சொல்லுகிறான். முழுநீர் கங்கை தழுவு இரு கரைக்கும் நாதன் பாயினும் உயிர்க்கு நல்லான் வழுவிலா எயினர் வேந்தன் உகனும் வள்ளல் என்றான். உகனை ஏழை ஏதலன் கீழ்மகன் என்பார் திருமங்கை ஆழ்வார். நீ கம்பன் சொல்லுகிறான் உகனும் வள்ளல் என்றான். இப்படி சொல்லி அடுத்தது புப்பை விமானத்திலே அங்கே அழகாக ராமபிரான் வந்து இறங்குகிறார். அண்ணாலே கண்டியால் அலர்ந்த தாமரை கண்ணனும் வானர கடலும் கற்புடை பெண்ணரும் கலமோனின் பின்பு தோன்றிய வண்ணவில் குமரனும் வருகின்றார்களை. ராமனை பரதன் பார்க்கிறான், பரதனை ராமன் பார்க்கிறான். பிரிந்தவர் கூடினால் பேசலும் வேண்டும், பிரிந்தவர் கூடினால். 14 ஆண்டுகள், ஒரு நாளா, 2 நாளா, 1 மாதமா, 2 மாதமா, ஒரு வருடமா, 14 வருடங்கள், 7-2 ஆண்டு உன்னுடைய அக்கை விட்டு உண்மை வேண்டிய வானுடை தந்தையார் வரவு கண்டன கானிடை போகிய கமலக்கண்ணனை தானுடைய உயிரினை தம்பி நோக்கின தந்தையார் வரவு கண்டன. ஏஷ்ட பிராதா பிதர் சமக என்று சொல்வார்கள், 5 பேர் அப்பா என்று சொல்வார்கள். அதனாலே அன்னதாதா பயத்ராதா பஞ்சயிதே பிதரஸ்மிருதாக ஜனிதா உபநீதாக என்றெல்லாம் சொல்லுவார். இங்கே ராமனை தந்தையை பார்த்து போல் நினைக்கிறானாம், பார்த்து கொண்டே இருக்கிறான். கண்ணிலே யாராக கண்ணீர் பொழிகிறது. கண்ணநீர் கைகளால் இறைப்ப ஈடுருவான் துணை ராமன் சேவடி சூரிய சென்னியான் தொழுத கையினன் ஊடுயில் உண்டு என உணர்ந்த யாக்கையன் பாடுரு பெரும்புகள் பரதன் தோன்றினான். 1000 ராமர் என்றான். சற்று முன் பார்த்தோம், 1,000,000,000,000 ராமரும் நின் அருளுக்கு அருகாவரோ கோசலை சொன்னான் பார்த்தோம். இப்பொழுது கம்பனே சொல்லுகிறான் பெரும் புகழ் பரதன் தோன்றினான். நெருங்கி வருகிறான். காட்டினன் மாருதி கண்ணின் கண்டகத்தோட்டலர் பெரியலா நிலைமை சொல்லுங்கள் ஓட்டிய மானத்துள் உயிரின் தந்தையார் கூட்டொரு கண்டனன் தன்மை கூடினார். ஓடி சென்று தழுவிக் கொள்ளுகிறானா,
ராமனது வருகையாலே எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். தாயருக்கு கன்று சார்ந்த கன்றேனும் தகையனான தாய்மார்களெல்லாம் கன்றை பார்த்தது போல ராமன் வருகிறான். மாயையின் திரிந்தோர்க்கெல்லாம் மனோலயம் வந்தது தான். மாயை கடந்தவர்களுக்கு மனோலயம் உண்டாகியது போல இருந்தது. மனம் இறைவனோடு ஒன்றுபடும் நிலைக்கு மனோலயம் என்று பெயர். பற்றை விட்டுவிட்டால் இறைவனை பற்றிக் கொள்ளலாம். எனவே மாயையின் திரிந்தோர்க்கெல்லாம் இந்த மாயையை விளக்கியவருக்கு சடகோபன் என்று பெயர் அல்லவா? ஆகிளையார்க்கு கண்ணுள்ளாகியும் பாவையானான் பெண்களுக்கு, அதாவது தம்பிகளுக்கெல்லாம் கண்ணிலே இருக்கும் கண்மணியாக இருக்கிறானாம். நோயுரு தொலந்தயாக்கை குளிர்புகுந்தாலும் ஒத்தான். நோயினாலே இருந்து போன உடலிலே மீண்டும் உயிர் வந்தது போல இருந்ததாம். எளிவரும் உயிர்கட்கெல்லாம் இன்றதா எதிர்த்ததா எதிர்ந்ததானான் உயிர்க்கெல்லாம் தாயாக இருந்தான். அழிவரும் மனத்தோக்கெல்லாம் அரும் பத முதமானான் ஆறாமுதம் கிடைத்தது போல இருந்ததாம். ஒளிவரப்பிறந்தது ஒத்தான் உலகினுக்கு இருட்டிலே வெளிச்சம் வந்தது போல உன் கணார்க்கு தெளிவரும் கழிப்பு நல்கும் தேம் பிழித்தேரல் ஒத்தான். பெண்களுக்கெல்லாம் தேனானானம் இப்படியாக ஓவியம் உயிர் பெற்ற ஒங்கினர் உணர்வு பெற்றார். அங்கிருந்த மாயில் ஒங்கனாரும் மைந்தரும் வள்ளல் எய்த ஓவியம் உயிர் பெற்ற ஓங்கினர். இதுவரை ஓவியங்களாக இருந்தவை இப்போது உயிர் பெற்று வந்து விட்டதாம். ராமன் தாயரை வணங்குகிறான். கவனிக்க வேண்டும், கம்பனின் காவியநாயகன் ராமன் போசரி நிற்கிறாள். பெற்றத்தாய் சுமித்திரை நிற்கிறாள். வரத்தாய் உற்றத்தாய் கைகையை நிற்கிறாள். பாசமுள்ள தாய் அவளும் வளர்ப்பு தாய் தான். ஆனால் ராமன் முதலிலே யாரை வணங்குகிறான் என்று கம்பன் சொல்கிறான். கவனியுங்கள், கையை கையன் தனையை முந்த காலுற பணிந்து பணிந்து காலுற பணிந்து முந்த காலுற பணிந்து தனையை கை கையன் தனையை கைகையை முதலிலே வணங்கினாலாம். மற்ற இமை குழல் இருவதாலும் உறமையும் வணங்கு செங்கன். மொய் குழல் இருவதாலும் உறமையும் வணங்கு செங்கன் ஐயனை அவர்கள் தாமும் அன்புறத்தழிவி தம் தம் செய்ய தாமரை கணீரால் மஞ்சன தொழிலும் செய்தார். அப்படி சீதையும் லக்கோனும் வணங்குகிறார்கள். மன்னவர்க்கு இளவல் நீயே வாழி என்று ஆசி சொன்னார். உண்மையான தம்பி அனுஜன் நீதான். பரதன் ராமனை வணங்கி ராமன் அன்புற தழுவுகிறான். ஆவியும் உடலும் ஒன்ற தழுவின பிரிந்தவர் கூடினால் பேசலும் வேண்டுமோ? தலைப்பு பிரிந்தவர் கூடினால். இங்கே கம்பன் சொல்லுகிறார், சேவடி இரண்டும் அன்பும் அடியுறையாக சேர்த்தி பூவடி பணிந்து வீழ்ந்த பரதனை பொறுமி விம்மி நாவிடை உரைப்பது ஒன்றும் உணர்ந்திலன் நாவிடை உரைப்பது ஒன்றும் உணர்ந்திலன் உணர்ந்திலன் உரைப்பது ஒன்றும் உணர்ந்திலன் நாவிடை வாயாலே நாக்கினாலே எதுவும் பேசவில்லையா? நின்ற நம்பி காமபிரான் ஆவியும் உடலும் ஒன்ற தழிவினன் அழுது சோர்வ கழிவினன் நின்ற காலை தட்டி வீழறிவிசாலும் விழுமலர் கண்ணீர் மூலி வெள்ளத்தார் மஞ்சனமாற்றுகின்றார். பின்னாலே ராமனுக்கு பட்டாபிஷேகம். பரதனுக்கு ராமனுடைய கண்ணீரால் பட்டாபிஷேகம். முருகின் செல்வி வழிவுல பின்னி மூசி மாசுண்ட சடையின் மாலை கழுவினன் உச்சி மோந்து கன்று காண் கரவை என்றான். கன்று காண் கரவை என்றான். தாயும் சேயும் பசுவும் கன்றும் போல. ஆனா ஏதோ ஒரு காலத்து அம்பொன் சடை முடியடியதாக கலைகள் அமரர் கோமார் கட்டவன் படுத்த காலை துணை பரி கரி தேர் ஊர்தி என்று இவை பெறவும் தோளில் வினை ஒரு செருப்புக்கு இந்தான்
இறைமலர் காலில் விழுந்தார். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மி பிரமோதாகரனாய பக்திபாஜம். எம்பெருமான் ராமனுடைய திருவடி நிலைகளை 14 ஆண்டுகள் பூஜை செய்தான். ஆகவே அந்த பரதன் ராமனை வணங்குகிறான், பாதங்களில் விழுந்து வணங்குகிறான். அதேபோல லட்சுமணன் பரதனின் பாதங்களிலே விழுந்து வணங்குகிறான். இது ஒரு அற்புதமான காட்சி, கிடைத்தற்கரிய காட்சி. காடுறைந்து உழைந்த மெய்யோ கையறு கவலை கூற நாடு மறைந்து உழைந்த மெய்யோ நைந்ததென்று உலகம் மெய்ய. காடுறைந்து உழைந்த மெய்யோ கம்பனுடைய காவியம், கம்பனுடைய காவியம் கவனியுங்கள். தமிழ், செந்தமிழ், பைந்தமிழ், பசுந்தமிழ். காடுறைந்து உழைந்தமையோ நாடு மறைந்து உழைந்தமையோ. லக்ஷ்மணன் பரதன், லக்ஷ்மணன் காடு உறைந்து உழைந்தமையோ, பரதன் நாடு மறைந்து உழைந்தமையோ நைந்தது என்று உலகம் ஏத்த. சத்ருபன் அனைவரையும் வணங்குகிறான். சத்ருகனையும் ராமன் தழுவுகிறான். தன்னினை தோள்களார தழுவிய தம்பிமாருக்கு இன்னுயிர் துணைவ தம்மை காட்டினான் இருவர் காலோ. மண் உயிர்க்கு ஓமை கூற வந்தவர் வணக்கம் செய்தார். உடனிருந்த அத்தனை பேர்களையும் அறிமுகம் செய்கிறார் ராமதிரார். யாரை? குரக்கிணத்து அரசை, சேயை, வாலியை அறிமுக, அதாவது வாலியின் பிள்ளையாகிய அங்கதனை அறிமுகப்படுத்துகிறான். சுக்ரீவனை அறிமுகப்படுத்துகிறான். குரக்கிணத்து அரசை, சேயை, குமுதனை, சாம்பன் தன்னை சுக்ரீவனை அறிமுகப்படுத்தி, அங்கதனை அறிமுகப்படுத்தி, குமுதனை அறிமுகப்படுத்தி, செருக்கிழல் நீளம் தன்னை மற்றும் அத்திரத்தினோ அறக்கருக்கு அரசை விபீஷனை அறிமுகப்படுத்துகிறான். வெவ்வேறு அடைவினில் முதன்மை கூறி மறு கமல் தொடையல் மாலை மார்பினன் பரதன் நின்ற. இப்படியாக அங்கே எல்லோரையும் அறிவுப்படுத்துகிறான். சுந்தர கடல் தோல் வெற்றி சுமந்திரம் தோன்றினான். கங்கைக்கரையிலே சுமந்திரன் அழுது கொண்டே விடைபெற்றவன். 14 ஆண்டுகள் பொறுத்து மீண்டும் வருகிறான். இதை அற்புதமாக கம்பன் நாடக பாணியிலே, நாடக உத்தியிலே எதையும் விடாமல் எடிட்டிங் என்று சொல்லுவார்கள், அழகாக சமன் செய்து சீர்தூக்கக்கூடிய, இணைக்கக்கூடிய அற்புதமான கம்பனுடைய கை வண்ணம் எப்படி இருக்கிறானாம். அழுகையும் உபகைதானும் தனித்தனி அமரல் செய்தேர தொழுதனன் எழுந்து விம்மி சுமந்திரன் நிற்றலோடும் தழுவி நின்றான் மற்றை தம்பியும் மனைய நீரான் வழியினி உலகு அன்று இந்த மாநில கிழத்திக்கு என்ற. உரை செய்யும் உலகமும் தான் மணியணி உதரம் ஒவ்வா கரை செயலறிய வேத குருமுனி கையும் ஒவ்வா விரை செறி அலங்கள் மாலை புட்பகம் விமானம் என்று என்று உரை செய்துவார் உலோர்கள் உன்மலர் கூவியாத்தார். அந்த புட்பக விமானத்தை எல்லோரும் பாராட்டுகிறார்கள். எத்தனை பேரை 70 வெள்ளம் சேனையும் தாங்கி வந்திருக்கிறதே. எனவே அது உலகமுண்டான் மணி அணி உதரம் ஒவ்வா உலகமுண்ட பெறுவான் உலகமுண்ட எம்பெருமானும் வயிறா திருவயிறு போலவாக இருக்கிறது அந்த புட்பகமானம் அல்ல அல்ல. கரசையல் அறிய வேத குருமினி கையும் ஒவ்வா கடலை கையாலே எடுத்து குடித்தானே அந்த கையை விட பெரியது. விரை செய்ய அலங்கள் மாலை புட்பக விமானம் என்று உரை செய்து இப்படியாக அங்கே மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுதா என்று சொல்வது போல அசனியின் குழுவும் ஆழியலும் ஒத்து ஆற்றதென்ன விசையுரு முரசும் வேதத்து ஓதையும் விளைகொள் சங்கும் இசையுரு குரலும் ஏற்றி நரவும்
எழுந்து பொங்கி திசையுறச் சென்று வானோர் அந்த தோழியின் கீழ்த்த. இப்படியாக நந்தியம்பதியிலே இருந்து பரதன் பாதுகத்தை எம்பெருமான் திருவடியிலே சேர்க்க மீண்டும் ராமபிரான் வீரராமனாக விஜயராமனாக பட்டாபி ராமனாக ஆகப் போகிறான். எனவே அவன் அயோத்தியை நோக்கி எல்லோரும் செல்லுகிறார்கள். நாம் திருமுடி சூட்டு படலத்தை கொண்டாட இருக்கிறோம். விரைவில் ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மை துண்மை நாவும் புகந்திடுமோ சேனமர் பொய்கையில் மேனினம் துள்ளிட என்றாலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை கொடவண்டினமார்த்தட வாழ்த்தொலி சூழ்வகுளாரண்யமே மங்கள சகுணபதி மதாச்சாரிய புரோகமே சர்வேஸ்வரூர்வைராஜாரியாய சுமங்கலம் லட்சுமி வல்லவங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் கணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.